நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மறுபடியுமாய் நம்முடைய ஜாஸ்வா டிவியின் மூலமாய் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் தாமே கடந்த 7 மாதங்கள் நம்முடைய கண்மணி போல பாதுகாத்து இந்த 8வது மாதத்திலும் இந்த 1வது ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களை பார்க்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். என் தேவனுக்கு 1வது நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். 2வது, எப்பொழுதும் அன்போடு வரவேற்கிற, அன்போடு பேசுகிற, அன்போடு உபசரிக்கிற நம்முடைய ஜாஸ்வா டிவி உரிமையாளருக்கும் நம்முடைய ஜாஸ்வா டிவி குடும்பத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்வதில் நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு சில நேரங்களில் சோர்வுற்று, என்னடா அந்த ஊழியம், எதுக்கடா அந்த ஊழியம் முடிதும், இந்த ஊழியத்தை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் நினைத்த காரியங்கள் உண்டு. ஆனாலும் மறுபடியும் மறுபடியுமாக என்னோடு கூட பேசி அவர்களோடு கூட இந்த ஊழியத்தை செய்வதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கடந்த ஒரு மாதம் பார்த்திங்கன்னா நான் ப்ரோக்ராமே பண்ணலை. 7வது மாதம் 6வது மாதம் கடைசியில் பார்த்திங்கன்னா நான் செய்தி கொடுக்கவே வரலை. அவ்வளோ நெருக்கடியான சூழ்நிலைகள், ஊழித்து பண்ணையா வேண்டாமா என்று சொல்லி அநேக விதமான கேள்விகள். ஆனாலும் ஒரு தெளிவான சிந்தனையின்படி இந்த மாதத்திலிருந்து மறுபடியும் செய்திகள், ஊழியங்களை கர்த்தர் தொடர்ந்து செய்வதற்கு பலன் கொடுத்துருக்கிறார். அதனால் இந்த நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நன்றி. 2வது, ஜாஸ்வா டிவி மூலமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை வருகிற உருவாக்கும் நேரம் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில பற்றி சொன்னீங்கன்னா, ஒரு சில காரியங்கள் நெருக்கமான சூழ்நிலையில் வந்தாலும் நான் ஆரம்ப நாட்களில் ஒரு சுமார் 1.5 வருடத்துக்கு முன்பாக அந்த ப்ரோக்ராம் பேச ஆரம்பித்தேன். உருவாக்கும் நேரம், உங்களை உருவாக்கும் என்று சொல்லி நான் சொன்னேன். நான் சொல்ல சொல்ல உங்களை உருவாக்கினது எனக்கு தெரியாது. இதை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களை உருவாக்கியிருக்கும். என்னை தேவன் அவருக்கென்று சொல்லி பயன்படுத்துகிற நல்ல ஒரு பாத்திரமாய் என்னை உருவாக்கி கொண்டு வருகிறார். என்னை கொண்டு அநேக காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். நான் மிகுந்தும் சந்தோஷம் அடைகிறேன். அதனால் ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஜாஸ்வா டிவியில் மாலை 7 மணியிலிருந்து 7:30 வரை நடக்கிற உருவாக்கும் நேரம் நீங்கள் நல்ல செய்தியை கேளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட தெளிவாக பேசுவார். அவருக்கு புரோஜனமான பாத்திரமாக உங்களை மாற்றுவார், உங்களை உருவாக்குவார், எடுத்து பயன்படுத்துவார். இந்த நாளிலும் இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு புதிய நன்மைகளை, ஒரு புதிய கிருபைகளை உங்களுக்கு வைத்திருக்கிறார். நாம் ஜெபித்து இந்த ஊழியத்தை மறுபடியும் ஆரம்பிப்போம். நன்றி தகப்பனே, மகிமையானவரே உமக்கு நன்றி. தேவன் செய்வது எதுவோ அது வாய்க்கும். அப்போ தேவனாகிய கர்த்தர் நீர் செய்கிற காரியத்தை அப்போ எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய ஊழியத்தில் கர்த்தர் நீர் மறுபடியும் இணைத்து வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. அப்பா சோத்திரம் ஆண்டவரே, உங்களுடைய நினைவுகளின்படி, உங்களுடைய விருப்பங்களின்படி கர்த்தனீர் மறுபடியுமாய் தகப்பன அப்பா இணைந்து ஊழியம் செய்ய கர்த்தனீர் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த ஜெப வேலையில் அப்போ வருகிற செய்தி வேலையில் அப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் நீர் பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா எங்கே என்னுடைய நாமத்தினால் 2 பேர் கூடுவீர்களோ அவர் மத்தியிலே நான் வருவேன் என்று சொன்ன தேவன் தகப்பன அப்பா இந்த நிகழ்ச்சியை அப்பா லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அப்பா இந்த செய்தியை தகப்பன அப்பா லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு தேவ மகிமை, அப்பா தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஒரு அசைவு, தேவனுடைய கிருபைகள் இறங்குறதற்காய் சோத்திரம் ஆண்டவர. உம்முடைய வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம்மளோடு கூட பேசுவாராக. இந்த நல்ல ஒரு நாட்களிலும் செய்திக்கு ஆயத்தமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:13 மையப்பகுதி.
லூக்கா 1:13 அதனுடைய மையப்பகுதி, பயப்படாதே வேண்டுதல் கேட்கப்பட்டது. பயப்படாதே, பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த வார்த்தையை நீங்கள் அநேக செய்திகள் கேட்டிருக்கலாம், நிறைய ஆலயங்களில் எழுதி போடுறதை பார்த்துருக்கலாம், நிறைய சபைகளில் எழுதி போடுறதை பார்த்துருக்கலாம், நிறைய விதமான வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கான வாக்குத்தத்தங்கள் சொல்கிறதில்ல நிறைய வாக்குத்தத்தங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நான் என்ன ஏசப்பா நான் பேசுவது, நீ என்ன வார்த்தைகளை சொல்வது, என்ன பிரசங்கம் எடுப்பது, வேதத்தெடுத்து வாசிக்கும் போது அநேக தலைப்புகள் கிடைத்தது. எனக்கு இதில் ஒரு தலைப்பு மாற்ற எனக்கு ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சுது. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அதற்கு முன்னாடி அழகான ஒரு வார்த்தை சொல்வது, பயப்படாதே. முதல்ல நீ பயப்படாத, உன் எதிர்கால வாழ்க்கையை குறித்து பயப்படாத. எதிர்காலத்தில் உன்னுடைய கணவனின் வாழ்க்கை எப்படி இருக்கும், உன் மனைவியின் வாழ்க்கை எப்படி இருக்கும், உன் பிள்ளைகளின் வாழ்க்கை எப்படி இருக்கும், நீங்கள் பண்ணுகிற வியாபாரம் எப்படி இருக்கும், உங்களுடைய ஊழியங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி முதல்ல நீங்கள் பயப்படாதீங்க. முதல்ல உங்களிடத்தில் இருக்கிற பயத்தை நீங்கள் எடுத்து போடுங்க என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்த வார்த்தை அழகாக சொல்லுது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உங்களுடைய வேண்டுதல் என்ன? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், உங்களுடைய வேண்டுதல் என்ன, உங்களுடைய ஜெபம் என்ன, உங்களுடைய ஆசை என்ன, நீங்கள் தேவனிடத்தில் கேட்கிற காரியம் என்ன, எந்த காரியத்தை நீங்கள் அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? இந்த 2022 அநேக விதமான கனவுகளோடு நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க, சரியா? 2022 புது வீடு கட்டுவேன், புதிய கடையை நான் திறப்பேன், புதிய தொழிலை நான் ஆரம்பிப்பேன், என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு மன வாழ்க்கையை நான் கட்டி கொடுப்பேன் என்று சொல்லி அநேக விதமான ஆசை கனவுகளோடு நாம் 2022 கடந்து வந்திருப்போம். 7 சிறப்பாக முடிந்தது. ஆனால் 7 நீங்கள் நினைத்த காரியம் எல்லாம் நடந்ததா, இல்லை நீங்கள் நினைத்த காரியம் நடப்பது போல சூழ்நிலைகள் வந்து நடக்காமல் போனதா? நீங்கள் இன்னும் ஜெபிச்சு கொண்டிருப்பீங்க. காலையில் ஜெபிக்கலாம், மதியம் ஜெபிக்கலாம், மாலை ஜெபிக்கலாம், இரவு ஜெபிக்கலாம், உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம், கண்ணீரோடு ஜெபிக்கலாம், தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம். நான் உண்மை நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் போக விடமாட்டேன் என்று சொல்லி விடாமுயற்சியாக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். எத்தனையோ விதமான காரியங்கள் நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கலாம். தனியாக, குடும்பமாக, குழுவாக, சபையாராக ஒருங்கிணைந்து எத்தனையோ விதமான காரியங்களை நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு சொல்லுகிறது, இன்றைக்கு இதை நீ ஒரு வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதத்திற்கான ஒரு வாக்குத்தத்த வசனமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என் காதுகளில் விழுந்தது. உன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை மனிதன் தள்ளலாம், மனிதன் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், மனிதன் அவமானமாக நினைக்கலாம், மனிதன் அந்த வார்த்தையை தட்டிவிடலாம். ஆனால் நீ சொல்லுகிற வார்த்தை, உன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, உங்களுடைய இருதயத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை கேட்கப்பட்டது. உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. உங்களுடைய சத்தம் பரலோகத்தில் கேட்கப்பட்டது. உங்களுடைய கண்ணீர் மூலமாய் வருகிற ஏக்கங்கள், தவிப்புகள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் அழகாக உங்க கூட பேசுறாரு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீங்க எத்தனை வருடமா ஜெபிக்கிறீங்க? ஒரு சில காரியங்களுக்காக எத்தனை வருடம் நீங்க ஜெபிக்கிறீங்க? ஒரு சில காரியங்களுக்காக எத்தனை மாசமா நீங்க ஜெபிக்கிறீங்க? ஒரு சில காரியங்களுக்காய் உபவாசம் இருந்து இரவெல்லாம் நீங்கள் படுத்து உறங்காமல் உட்கார்ந்து, ஐயோ என் வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடக்காதா, என் குடும்பத்தில் இந்த ஒரு அதிசயம் நடக்காதா, நாங்கள் எப்படியாவது குடும்பம் என்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்காது என்று சொல்லி எத்தனை வருடமாக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள், எத்தனை வருடமாக நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறார். கர்த்தர் வருகிற ஏக்கங்களுக்கு பதில் கொடுக்கிறார். அழகா சொல்றாரு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. உங்களுடைய வேண்டுதல் தேவனாய கர்த்தருடைய சந்நிதியில் போய் விழுந்தது. அழகா சொல்லலாம். நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.
தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஒரு தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு செய்தி, இந்த செய்தியை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் போகும் நான் நினைக்கிறேன். செய்தியினுடைய தலைப்பு வந்து உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. சரியா, உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டதினால் உங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன? இந்த செய்தியின் தலைப்பு உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டதினால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் நன்மைகள் என்ன? எத்தனை விதமான ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி ஒரு ரெண்டு மூன்று மாதம் போகும் சொல்லி நான் எதிர்பார்க்குறேன், கர்த்தருக்குள் எதிர்பார்க்குறேன். அதனால் இந்த செய்திகளை வார வாரம் நீங்கள் கரெக்டாக கேளுங்க, ஒவ்வொரு வாரமும் கரெக்டாக கேளுங்க, கரெக்டாக உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார். நீங்கள் போட்டு முழங்கால் படிட்டு இருக்கு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். உங்களால் முழங்கால் போட முடியல, நீங்கள் உட்கார்ந்துக்கிட்டே ஜெபிக்கிறீங்க, கர்த்தர் அதுக்கு பதில் கொடுக்குறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களால் முழங்கால் படியிட முடியல, முழங்கால் போட்டு ஜெபிப்பதற்கு உங்களுடைய காலில் பலன் இல்லை, அதனால் நீங்கள் உட்கார்ந்து ஜெபிக்கிறீங்க. உட்கார்ந்து ஜெபித்தா உங்களுக்கு உறக்கம் வருதுன்னு சொல்லி நீங்கள் எந்திரிச்சு லாந்தி கொண்டே ஜெபிக்கிறீங்க. நான் உட்கார்ந்து ஜோமுன்னா படுத்துருவனோ என்று சொல்லி படுத்து உறங்கிடக்கூடாது என்று சொல்லி நினைத்து உங்களுடைய வீட்டில் நீங்கள் லாந்தி கொண்டே நீங்கள் ஜெபிக்கிறீங்க. சாப்பிட உங்களுக்கு மனசில்லை, சாப்பாட்டை தள்ளி வைக்கிறீங்க. எனக்கு ஒரு நன்மை மாத்திரம் கிடைக்காதா, என்னுடைய மகள் வாழ்க்கையில் இந்த ஒரு அற்புதம் மாத்திரம் நடக்காதா, என்னுடைய மகனுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நன்மை மாத்திரம் நடக்காதா, நீங்கள் நினச்சிங்கல்ல, நீங்கள் நினச்சிங்கல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூட அழகாக பேசுகிறார். சாப்பிட உங்களால் முடியலை, வயிறு பசிக்கு சாப்பிட முடியல, நீங்கள் சாப்பாட்டை தள்ளி வச்சிட்டிங்க. உங்களுக்கு இரவுலாம் உறக்கம் வருது, ஆனால் உங்களால் நிம்மதியை உறங்க முடியல. என் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காதா, என்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காதா, என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காதா, இரவு உங்களால் தூங்க முடியல. ஒரு சில மனிதர்கள் உங்களை நேரில் கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீ என்னப்பா குடும்பம் வச்சுருக்கிற, நீ என்னப்பா நீ தொழில் பார்க்குற, உன்கிட்ட ஒன்றுமே இல்லையே, நீ ஊரை விட்டு காலி பண்ணி வேற வேண்ட வேலைக்கு போக வேண்டியதானே என்று சொல்லி ஒரு சில மனிதர்கள் உங்களை கூப்பிட்டே சொல்கிறாங்க. கர்த்தர் உங்களோடு கூட தெளிவாக பேசுகிறார், நான் என்னால் உணர முடியுது. ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. நான் இதோட அதிகமாக சொல்லுவேன், அதிகமாக என்னுடைய செய்தியில் சொல்லுவேன், உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ சாதாரணமான ஆள் அல்ல, இனிமேல் இந்த மாதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை மாறும், இந்த எட்டாவது மாதத்திலிருந்து உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் மாறும், இந்த எட்டாவது மாதத்திலிருந்து உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற தரித்திரங்கள் மாறும், பிரிவினைகள் மாறும், போராட்டங்கள் மாறும், எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி தருவார். நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நீங்கள் சும்மா இருப்பீங்க, யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் சும்மா உட்கார்ந்துருப்பீங்க, யுத்தம் கர்த்தருடையது. இது வரைக்கும் நீங்கள் போராடினீங்கல்ல, இது வரைக்கும் நீங்கள் அழுது ஜோமுன்னீங்கல்ல, இது வரைக்கும் என் தேவனே என்னை ரட்சியும் என்று சொன்னீங்கல்ல, இது வரைக்கும் என் குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணீங்கல்ல, உங்களுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் இப்பொழுது பதில் கொடுக்கிறார். உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது, உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது, உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த 2022 ஆண்டு இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார், உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீங்கள் எந்த காரியத்துக்காக ஜெபித்தீர்களோ, எந்த காரியத்திற்காக நீங்கள் எழுதி வைத்து நீங்கள் ஜெபித்தீர்களோ, எழுதி வைத்து எழுதி வைத்து எத்தனை வருடமாக நீங்கள் ஜெபித்தீர்களோ, கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இந்த நாளிலிருந்து, இந்த வார்த்தையை கேட்ட நேரத்திலிருந்து உங்களுக்குள்ளாயிருந்து பலவீனங்கள் மாறும், போராட்டங்கள் மாறும், பிரிவினைகள் மாறும், சந்தோஷம் சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். நீங்கள் விசுவாசித்தால் பெற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் விசுவாசித்தால் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த வார்த்தையை நம்முடைய ஜேஸ்வாட்டியிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுதே நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால், விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார், இன்றே செய்வார், இப்பொழுதே செய்வார், இந்த நிமிடத்திலே உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏன் தெரியுமா? உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது.
ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளை நீங்கள் எடுத்து வாசிங்க. ஐயோ, பேப்பர் எடுத்து வாசிக்க முடியல. கொலை, கொள்ளை, தவறான காரியங்கள் என்று சொல்லி இந்த உலகமே எப்படியோ போய்கிட்டு இருக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, யாருடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ உன் வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருக்கும். ஏன் தெரியுமா? உங்களுடைய ஜபம், உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்றைக்கு முதல் ஆசீர்வாதம், உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டதினால், உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டதினால் முதல்ல ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நன்மை. என்ன நன்மை பார்ப்போமா? லூக்கா 1:24 லூக்கா 1:24 சொல்லுது, அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகி எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சியம் வைத்து. இந்த சம்பவம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். லூக்காவில் இருக்கு. சகரியா, எலிசபெத், இந்த ரெண்டு நபர்கள் இருக்கிறாங்க. அந்த லூக்கா 1:7 பார்த்தீங்கன்னா, எலிசபெத் மலடியாக இருந்தபடினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். எலிசபெத் மலடியாக இருக்கிறாள், குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பெறுவதற்கு வாய்ப்பும் இல்லை. அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லுது, இருவரும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள். ரெண்டு பேரும் தாத்தா பாட்டி ஆகிட்டாங்க, ரொம்ப வயசாளி ஆகிட்டாங்க. அப்போ இவர்களுக்குள்ள அநேக நாட்கள் இவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை நீங்கள் தாங்க. எங்களை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, எங்களை பார்த்து மலடின்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு வயசாயிட்டுன்னு சொல்கிறாங்க, உங்களால் இனிமேல் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறாங்க, எங்களை பார்த்து அவமானமான வார்த்தைகளை சொல்கிறாங்க, எங்களை நிந்திக்கிறாங்க. ஒரு நல்ல விசேஷம் நடக்கிற இடத்துலையோ, ஒரு நல்ல காரியங்கள் நடக்கிற இடத்துலையோ எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இப்படி அவமானங்களையும் நிந்தனைகளையும் நாங்கள் கேட்டுக்கொண்டே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கடந்து வந்து விட்டோம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர்கள் நினைத்திருக்கலாம், அழுதிருக்கலாம், புலம்பி இருக்கலாம், வேதனையோடு கழித்திருக்கலாம். தேவனே, நீர் எனக்கு அற்புதம் செய்யும் என்று சொல்லி தேவனை பார்த்தவர்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு வசனம் சொல்லுது, தூபம் காட்டுகிற வேளையிலே, 10வது வசனம் சொல்லுது, தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லோரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த ஆலயத்தில் வந்து வெளியே நின்று ஒரு குரூப் ஜோம் பண்ணுது, உள்ள நின்று ஒரு குரூப் ஜோம் பண்ணுது. அப்போ ஜோம் பண்ணும்போது சகரியாவிட்ட ஒரு தேவதூதன் பேசுறார், சகரியாவே நீ பயப்படாத, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன்னுடைய மனைவி ஏற்ற காலத்தில் கற்போதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி தேவதூதன் மூலமாக அழகாக கர்த்தர் சொல்கிறார். இது இவர் யோசிக்கிறார், சந்தேகம் அடைகிறார், நான் வயசாகிட்டேன், என்னுடைய மனைவி வயசை, நாங்கள் எப்படி குழந்தை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அவர்கள் அவிசுவாசம் இருந்ததுனால அந்த சம்பவங்கள் நடக்கிற வரைக்கும் சகரியா வாய் பேச முடியாத ஊமையாக இருக்கிறான். இது நடந்த சம்பவம். இன்றைக்கு நான் சொல்லுகிற காரியம், உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டதினால் கர்த்தர் எலிசபெத் என்கிற ஒரு பெண் அவளுக்குள்ளாய் இருந்த நிந்தையை, அவமானங்களை மாற்றினார். சகரியா, எலிசபெத் ரெண்டு பேருக்கும் வயதாகிவிட்டது, எலிசபெத் மலடியாக இருக்கிறாள் என்று சொல்லி அநேக மக்கள் நிந்தனையாய் பேசுகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க. ஆனால் இவருடைய ஜெபம் கேட்கப்பட்ட பொழுது கர்த்தர் செய்கிற முதல் அற்புதம், அவர்களுக்கு இருந்த நிந்தையை மாற்றுகிறார், அவர்களுக்கு இருந்த அவமானத்தை மாற்றுகிறார். இனிமேல் அவர்களை யார் பார்த்தாலும் சொல்லுவாங்க, இவர்கள் மலடி அல்ல, இவர்கள் குழந்தை உண்டாயிருக்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்குள் இருந்த நிந்தையை மாற்றி போட்டார், அவமானத்தை மாற்றி போட்டார். இன்றைக்கும் இந்த ஜஸ்வா டிவியின் மூலமாய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவன் சொல்லுகிற அழகான ஒரு வார்த்தை, காது உள்ளவன் கேட்க கடவன். நல்லா கேளுங்க, கூர்மையாக கேளுங்க. உங்களுக்கு நீங்கள் பண்ணின ஜெபம் கேட்கப்பட்டது, கேட்கப்பட்டதினால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற நன்மை
உங்களுக்கு இருக்கிற அவமானங்களை மாற்றுவார். உங்க வீட்டுக்காரரை பார்த்து இவன் குடிகாரன்னு சொல்லி சொல்றாங்களா, அந்த அவமானத்தை மாற்றுவார். உங்க பிள்ளைங்க படிக்கவே முடியாம இருக்கிறாங்களா, ஆண்டவர் படிக்க வைப்பார், படித்து முடித்து நல்ல வேலையை கொடுப்பார். ஏற்ற நேரத்தில் இப்போ உங்க பிள்ளை பார்த்து சொல்றாங்க, அவனுக்கு கல்யாணம் முடியாது, அவனுக்கு கல்யாணம் முடிய முடியாது, அவன் ஒரு தேவையில்லாத மனுஷன் என்று சொல்லி மனிதர்கள் பேசலாம். கர்த்தர் அந்த அவமானங்களை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை கொடுக்கிறார். அன்னால் பார்த்தீங்களா, அன்னால் எத்தனையோ வருஷமா ஒவ்வொரு வருஷமா ஜெபித்தாள், ஜெபித்து அவளுக்குள் இருந்த நிந்தனையை கர்த்தர் மாற்றினார், அவளுக்குள் இருந்த அவமானங்களை கர்த்தர் மாற்றினார். ஏற்ற காலத்தில் கர்த்தர் சாமுவேலை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதனால் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள், இந்த செய்தியின் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு தருகிற முதலாவது ஆசீர்வாதம், உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டதினால் கர்த்தர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம், உங்களுடைய அவமானங்கள் மாறும், உங்களுடைய நிந்தனைகள் மாறும், உங்களுக்கு இருக்கிற பட்ட பெயர் மாறும், உங்களுக்கு இருக்கிற தேவையில்லாத வார்த்தைகளை கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை பெருக பண்ணுவார். இந்த இடத்துல கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோம். நன்றி இயேசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் தாமே இந்த நாட்களில் மறுபடியும் அப்ப நாங்கள் செய்திகளை கேட்க அப்ப ஜெபிக்க கர்த்தருடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. அப்ப இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ள எந்த நிந்தனைகள் இருக்கிறதோ, அப்ப அவருடைய குடும்பத்தில் எந்த விதமான அப்ப அவமானங்கள் இருக்கிறதோ, எல்லா அவமானங்களையும் எல்லா நிந்தனைகளையும் கர்த்தர் நீர் மாற்றி போட்டதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உம் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்ன வேத வசனம் இவருடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் உறுதிப்படுத்தினதற்காய் உமக்கு சோத்திரம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஜெபமுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பல அற்புதங்களை செய்வார். அடுத்த வாரம் பார்ப்போம். நன்றி.